இந்த பகுதியில் வந்து மலேசியாவில் இருக்க சிவன் தான் பார்க்குறீங்க இது ஒரு ட்ரெக்கிங்கான ஏரியான்னு தான் சொல்லணும் ஏன்னா மலைப்பகுதியில் இருக்க ஒரு ஜங்கிள் ஃபாரஸ்டில் இருக்க ஒரு சிவன் தியான மையம்னு தான் சொல்லணும் இது கோம்பாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மலேசியா மலைத்தொடரில் இருக்கிற ஒரு தியான மையத்தை தான் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மலை தொடரில் ரொம்பவும் இயற்கை எழில் மிகுந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் மட்டுமின்றி அங்கே தியான மையத்துக்கு செல்லக்கூடிய வழிகளும் ரொம்பவே அற்புதமாக இருந்தது இந்த ட்ரெக்கிங் ஏரியாவில் மிக முக்கியமான வசதி என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மயத்துக்குள்ளேயே வந்து ஒரு அருவி போன்ற ஒரு தண்ணி வந்து நீர்வூட்டம் வந்து சிவலிங்கத்து மேலேருந்து வருது இந்த தியான மையம் கரெக்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலா இந்த மேப் ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த மேப்பை படி நீங்க பாத்தீங்கன்னா ஜோதி முனீஸ்வரர் ஆலயம் லார்ட் சிவா மெடிடேஷன் செஞ்சுரி இதுதாங்க என்ட்ரன்ஸ் அந்த கோவிலுக்கான வழி அந்த கோவிலில் இருக்க முக்கியமான நாலு குறிப்புகளை சொல்கிறேன் தயவு செய்து ஆலயத்திற்கு சுத்தமாக வைத்துக்கொள்ளவும் குப்பைகளை வந்து போடாதீங்க சிவ சிவனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது ஒரு பாயிண்ட் வந்து இங்கே அறிவு இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சிவன் கோவில் கோவில்ன்றதுக்கு முதல்லேயே வந்து சிவன் வந்து ஒரு தியான மையத்தில் இருக்கார் இது வந்து ஒரு சித்தர் வந்து வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இந்த பகுதியில் வந்து இந்த ஜங்கல் ஃபாரஸ்ட் பகுதியில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ காட்டப்போகிற ஒரு அற்புதமான அற்புதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்து மேலேருந்து ஒரு அழகான நீரூற்று வந்து கொண்டே இருக்கு அந்த நீரூற்றை வந்து மக்கள் வந்து புனித நீராக பார்க்கிறார்கள் அந்த புனித நீராடலை குடிப்பதற்காகவும் உபயோ உபயோகப்படுத்துகிறார்கள் அவ்வளோ அற்புதமான தான் சொல்லணும் இந்த பிளேஸை வந்து ரொம்ப பிளசண்டான பிளேஸு இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்க கோம்பேக் என்ற இடத்துல மலைத்தொடரில் இருக்கக்கூடிய சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இடம்னு தான் சொல்லணும் தியானத்துக்காகவும் மிக முக்கியமானதாகவும் இந்த சித்தர்கள் வந்து இந்த தியான மையத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி ஒரு தியான மையங்களை பார்த்துருக்கோன்னு பார்த்தா மலேசியாவிலும் இவ்வளோ அற்புதமான ஒரு தியான மையத்தை பார்க்கும்போது ரொம்பவும் ஆச்சரியமாகவும் இருந்தது சித்தர்கள் வந்து இந்த உலகம் முழுவதும் இருப்ப பரவி இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு ஒரு அற்புதமான இடம்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம் சிவாய் நமக்கு